அடுத்ததாக புலவர் செல்லப்பா அவர்களை தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு அமைதியாக அமைவதற்கு காரணமாக இருந்த நம்முடைய இறைவனை முதன் முதலாக நான் வணங்கிக் கொண்டு ஐயா லால்மோகன் ஐயாவை பற்றி பேச வேண்டுமானால் மணிக்கணக்கு பேசிக்கொண்டே போகலாம். எழுதுவதென்றால் எத்தனையோ பக்க ஏடுகள் எழுதலாம். கவிதை பாட வேண்டுமானால் எவ்வளவு வேண்டுமானால் பாடலாம். ஆனால் சுருக்கமாக நான் என்னுடைய ஒரு சில மணித்துளிகளிலே என்னுடைய அனுபவத்தை நான் கூற கடைபிடிக்கின்றேன். என்னை முதல் முதலாக ஐயாவிடத்திலே அழைத்து சென்றது என்னுடைய அன்பு தம்பி மின்சாட்டோ அவர்களாகும். நாங்கள் எல்லாம் விவசாய அணியிலே இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். அந்த விவசாயத்துறையை சார்ந்த ஒரு சில கருத்துக்கள் ஐயாவிடத்தில் நாங்கள் சொல்லும் பொழுதெல்லாம் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்ற கொள்கையிலே அடிப்படையிலே வாழ்ந்த அந்த பெரியவர்களுடைய நினைவு இந்த நாளிலே இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற என்னுடைய அருமை தலைவர்களே, பெரியோர்களே, என்னுடைய அன்பு உடல் பரப்புகளே, உங்களுடைய பொன்னடிகளை எல்லாம் வணங்கிக் கொண்டு நான் என்னுடைய சிறிய எளிய கருத்துரையை நிறை செய்ய விரும்புகின்றேன். யாரும் ஊரே யாரும் கேளீர் என்ற பொருளாற்று புலவனுடைய அந்த அறைகோவலுக்கு ஏற்ப வாழ்த்து காட்டிய பெரியவர் அவர்கள். யாரும் ஊரே யாரும் கேளீர், எல்லாரும் என்னுடைய ஊர், எல்லாருமே என்னுடைய உடற்பொறுப்புகள், எல்லா தாய்மார்களும் அன்பு சகோதரிகள் தாய்மார்கள் என்ற அடிப்படையிலே வாழ்வதற்கு காரணம் அவருடைய மனவழியை பார்க்கின்ற பொழுது அவர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர். ஆனால் அங்கேதான் விரும்புகின்றேன், கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இந்து மதம் அறியக்கூடாது, இஸ்லாமியம் அறியக்கூடாது. மத அடிப்படையிலே வாழ்ந்த மக்கள் அறிவாளிகளாக ஒன்றோ
எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்ல வாயிலே இந்த அவையார் புராணத்திலே சொல்லியிருக்கிறார். சொன்னது பெண்மணி சொன்ன புலவர் பெண் பார்ப்பவர் அந்த அம்மா சொல்லுகிறார் நாளாக உண்டு காலாக உண்டு அவராக உண்டு ருசியாக உண்டு எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்ல வாயில் நிலதி ஒரு நாடு நாளாக இருக்கலாம் மலையாக இருக்கலாம் கடலாக இருக்கலாம் பள்ளமாக இருக்கலாம் மேடாக இருக்கலாம் ஆனா அந்த பகுதியில் அழியாமல் இருக்க வேண்டும் என்று அந்த பகுதியிலே உழைக்கின்ற ஒரு பக்கம் ஆண்மகன் இருப்பானே ஆனால் அது அழியாமல் சாதகம் என்று சொன்ன வார்த்தை மன்னிக்க வேண்டிய என்னுடைய அன்பு சகோதரிகள் நாங்கள் எல்லாம் பாடுபடவில்லையா படுகிறீர்கள் அதற்கு சார்ந்து இல்லை நாடாக உண்டு காடாக உண்டு அவளாக உண்டு இசையாக உண்டு எவ்வளி நல்லவர் ஆனவர் அவ்வளி நல்ல வாழிய நிலையே என்று வாழ்த்து காட்டிய அந்த பெரியாருடைய லாபத்தை சொல்லி நாம் எல்லாம் இங்கே குடிமை இருக்கின்றோம் என்று உள்ளதை நான் உண்மையிலே சொல்லுகிறேன். இது போன்ற நிகழ்ச்சியிலே பேசுவதற்கு சொன்னால் நடந்துதான் பேச வேண்டும். என்னுடைய உள்ளம் துடிக்கிறது. இந்த ஒலிப்பதற்கு கூட ஆரம்பத்திலே கூட சவுண்டை குறைத்துக் கொண்டது சவுண்டு போட்டு பேசாத மெல்ல பேசி நாங்கள் மெல்ல பேசியவர்கள். ஆகவே ஐயாவுடைய புகழ் என்றும் நிலைத்திருக்கும். நாமெல்லாம் அவருடைய தொண்டர் என்ற முறையிலே அடிபணிந்து ஒரு சில மனித பேசுவதற்கு வாய்ப்பளித்த உங்களுடைய முன்னணிகளுக்கெல்லாம் மீண்டும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.